வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு கியர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு விநாயகர் பிஎன்ஜிம் கொடுத்துருவேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜிஎம் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோட லிங்க் கொடுத்துருவேன், அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வச்சு ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் சைடாகவும் செட் பண்ணிக்கலாம், இல்லை சென்ட்ரலையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கிராஷ் பிஎன்ஜிஎம் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போது எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஏ டு ஜெட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ நீங்களும் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்ஸும் இந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.